Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. ஐபிஎல் 2022ல 10 அணிகள் விளையாட போகுது அப்படின்னு சொல்லி 8 அணிகளா இருந்த ஐபிஎல் தொடர்ல புதிதாக 2 அணிகள் குஜராத்தில் உள்ள அகமதாபாத், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோ. இவங்க ரெண்டு பேரும் களமிறங்க போறாங்க அப்படின்னு ஏலம்லாம் நடத்தி அறிவிக்க அகமதாபாத் டீம் களமிறங்குறதுல புதிய சிக்கல் ஒன்று உருவாகி இருக்கு. அதனால ஒரு ஐபிஎல் அணி அதானி குழுமத்திற்கு கைமாற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இப்போதான் ஐபிஎல் 2021 சீசனே முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ளாரியே ஐபிஎல் 2022 சீசனுக்கு ரசிகர்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க. இந்த நிலைதான் வர இருக்கும் சீசன்ல 10 அணிகள் மோத இருக்கிறதுனால களம் பயங்கர சூடா இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்ப்போட காத்திருக்க புதிய 2 அணிகளை தேர்வு செய்யறதுக்கான ஏலம் துபாயில நடைபெற்றுச்சு. அதுல குஜராத்ல உள்ள அகமதாபாத், உத்தரப்பிரதேசத்துல உள்ள லக்னோ இந்த ரெண்டு நகரங்களையும் மையமா கொண்ட புதிய அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அகமதாபாத்த தலைமையிடமா கொண்ட அணிய சிவிசி கேபிட்டல் அப்படின்ற நிறுவனமும் லக்னோ அணிய ஆர்பிஎஸ்ஜி அப்படின்ற நிறுவனமும் ஏலத்துல எடுத்தாங்க. குறிப்பா அகமதாபாத் அணிய சிவிசி கேபிட்டல் நிறுவனம் 5635 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா சிவிசி கேபிட்டல் அப்படின்ற நிறுவனம் விளையாட்டுத் துறையில அறிமுகமாவது இது முதல் முறை இல்ல. ஏற்கனவே ஃபார்முலா 1 தொடர் விளையாட்டுல இவங்க பங்குகள் வச்சிருக்காங்க. அந்த வகையில தான் இப்போ ஐபிஎல் டீமையும் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் சிவிசி கேபிட்டல் நிறுவனம் சூதாட்டம் நடத்தும் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பதா முன்னாள் ஐபிஎல் தலைவர் லலித் மோடி கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த வெடிதான் ஐபிஎல் தீபாவளியில பட்டாசா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை கொளுத்தி போட்டிருக்காரு லலித் மோடி. ஸ்கை பெட்டிங் அண்ட் கேமிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரிட்டனை சேர்ந்த சூதாட்ட நிறுவனத்துல 80% பங்குகளை சிவிசி கேபிட்டல்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அதுதான் இப்ப சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதனால சிவிசி நிறுவனத்தோட பங்குகளை பிசிசிஐ ஆராய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து லலித் மோடி போட்டிருக்கும் ட்வீட்ல, நான் நினைக்கிறேன் பெட்டிங் கம்பெனி எல்லாம் இப்ப ஐபிஎல் டீம் வாங்கலாம் போல இருக்கு, அதுதான் புது ரூலோ. இப்படி ஐபிஎல் அணிகளை ஏலம் எடுக்கிறவங்க பெட்டிங் கம்பெனி எல்லாம் நடத்திட்டு இருந்தா ஊழல் தடுப்பு பிரிவால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பிசிசிஐயும் ஐபிஎல்லையும் டாக் பண்ணி கிண்டலா ட்வீட் போட்டிருக்காரு லலித் மோடி. இப்படி இந்த விவகாரத்தை அவர் கிளப்பி விட சிவிசி கேபிட்டல் நிறுவனத்தோட முதலீடு குறித்த விவரங்களை ஆராய்ந்து பிசிசிஐ முடிவு செய்ய இருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. ஒருவேளை சூதாட்ட நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சிவிசி நிறுவனத்தோட உரிமம் ரத்து செய்யப்பட்டா ஏலத்தின் போது மூன்றாவது இடம் பிடித்த அதானி அமைப்பிற்கு புதிய அணி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஐரோப்பியா, அமெரிக்கா, ஆசிய கண்டங்கள்ல தனது பிசினஸை விரிவுபடுத்தி இருக்கும் சிவிசி கேபிட்டல்ஸ் நிறுவனம் உலகெங்கிலும் வெவ்வேறு இடங்கள்ல உள்ள 73 நிறுவனங்கள்ல பங்குகளை முதலீடு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 73 நிறுவனங்கள்ல சுமார் 3,00,000 அதிகமானவங்க வேலை பார்க்கறாங்க. 1981 அறிமுகமான சிவிசி கேபிட்டல்ஸ் நிறுவனம் 30 ஆண்டுகள்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்நிலையில்தான் ஐபிஎலோட புது அணிய சிவிசி கேபிட்டல்ஸை வச்சுக்க போறாங்களா இல்ல அதானி கிட்ட கைமாற போகுதா அப்படின்ற பேச்சுகள் ஐபிஎல் வட்டாரத்துல புயல கிளப்பிட்டு இருக்கு. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ். அப்ளை நவ்.